காலை வணக்கம். இந்த நம்ம வந்து இந்த ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் போடுறோம் 200 CRPC, அது இல்லாமல் இந்த சிஆர்பிஸில் பல்வேறு வழக்குகளில் வந்து நம்ம தனித்த மனுக்கள் போடுறோம். புலன் விசாரணை சம்மந்தப்படாத வழக்குகளை கூட போடலாம். அது என்னென்னா 91 CRPC என்கொயரி ட்ரையல் நடக்கும்போது இன்வெஸ்டிகேஷன் ஒரு மனு போட்டு இந்த டாக்குமெண்ட்டு இந்த பொருளெல்லாம் இன்னார்கிட்டே இருக்குது, அது அவர் ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி சொல்லுங்கள் அப்படின்னு அது 91 சம்மன்ஸு போடலாம். அடுத்தது என்னென்னா அது வந்து கடிதங்கள் டெலகிராம் இருக்கும்போது அந்த கடிதம் வந்து வழக்குக்கு முக்கியமானதுன்னு ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி 92 CRPC சம்மன்ஸ் கொடுக்கலாம். 93 என்னென்னா சம்மன்ஸ் கொடுத்து அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணலைன்னா 93 சர்ச் வாரண்ட் போட்டு அவைகளை பறிமுதல் செய்வதற்கான மனு போடலாம். 94 என்னென்னா எந்த ஒரு இடத்துல வந்து திருடப்பட்ட பொருள்கள் தடை செய்யப்பட்ட பொருள்களெல்லாம் இருக்குதுன்னா ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்ஸ் இருக்குதுன்னா சர்ச் வாரண்ட்டு போட்டு அதை வந்து கைப்பற்றுவதற்கான வழிமுறை செய்யப்பட்டிருக்குது. அதில் என்ன கவுண்டர்ஃபிட் காயினு, மெட்டல் ப்ரொடக்ஷன்ஸு, கவுண்டர்ஃபிட் கரன்சி, ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்டு, ஃபால்ஸ் டாக்குமெண்ட்ஸ் என்ன, அதுக்கப்புறம் அப்சீன் ஆப்ஜெக்ட்ஸு, இது வந்து இதெல்லாம் தயாரிப்பதற்கு உபயோகப்படுத்த பொருட்களெல்லாம் இருந்ததுன்னா கைப்பற்றலாம் அப்படி. 95 என்ன சொல்லுதுன்னா ஏதாவது ஒரு பத்திரிகையோ இல்லை ஒரு புத்தகமோ இல்லை ஒரு ஆவணமோ 292, 293, 124A, 153, 295A இந்த மாதிரி குற்றங்கள் செய்பவையாக இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் வந்து முறையாக அதை வந்து சர்ச் பண்ணலான்றது அந்த 95C. அது சர்ச் பண்ணப்பட்ட அந்த உத்தரவுகள் வந்து பிறகு பறிமுதலும் செய்யப்படலாம். இப்படி இந்த பிறப்பிக்கப்பட்ட மேலே கூறிய அத்தியாயத்தில் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகளுக்கு நீங்கள் வந்து அது சரியில்லைன்னு சொன்னால் உயர்நீதிமன்றத்தில் மனு செய்யலாம். 97, 98 ரொம்ப முக்கியமான விஷயங்கள். 97 என்ன சொன்னால் யாராவது ஒரு நபர் சட்டப்புறம்பாக அடைக்கப்பட்டிருந்தால் அவரை வந்து சர்ச் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி விடுதலை செய்வதற்காக 97 காவல்துறையில் வச்சிருக்கிற வழக்குகளுக்கு அது செல்லும். 98 வந்து பெண்கள் பெண்கள் குழந்தைகள் இவங்களை வந்து கடைச்சி வச்சுருந்தாங்கன்னா அவங்கள வந்து ப்ரொடியூஸ் பண்ணி இந்த 97, 98 வந்து முறையாக நீதி இந்த நடுவர்கள் வந்து பயன்படுத்தி அதை செயல்படுத்தாததால் தான் உயர்நீதிமன்றத்தில் ஏபிஎஸ் கார்பஸ் மனுக்கள் அதிக அளவில் வெள்ளம் பெருக்கெடுக்கின்ற நிலையில் தாக்கல் செய்யப்படுகிறது. இதற்கான உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு கட்டிடத்தில் உள்ள பல மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட காவல்துறையினர் ஒதுக்கப்பட்டு நிரந்தரமாக ஒரு காலவரையிற்குள்ள சம்மன் கொடுக்கறதுக்கு சர்ச் வாரண்ட்லாம் பண்ணுறதுக்கு உபயோகப்படுத்தினால வழிய இந்த 97, 97, 98 எல்லாம் ப்ராப்பராக செயல்படுத்த இயலாது. அது வந்து உயர்நீதிமன்றம் தான் கருதணும். 100 CRPC என்ன சொல்லுதுன்னா சர்ச் பண்ணும்போது அதனுடைய உரிமையாளர் வந்து அதுக்கு முறையாக வழிவகை செய்து அனுமதிக்கணும். இந்த கைப்பற்றப்பட்ட பொருள்கள் வேறு எல்லைக்கு உட்பட்டிருந்து அந்த எல்லைக்கு அனுப்பணுன்றது 101, 102 தான் வந்து காவல்துறையுடைய அதிகாரம். திருடப்பட்டதாக கருதப்படுகிற பொருள்கள், குற்றம் செய்யப்பட்டதாக கருதப்படுகிற கருவிகளெல்லாம் கைப்பற்றுவதற்கான அந்த உரிமை இதில் இருக்குது. இது வந்து 437, 438 CRPC 457, 458 CRPC உட்பட்ட நிலையில் இருக்குது. அதை பற்றி நம்ம அப்புறம் தனியாக பார்ப்போம். 103 என்ன சொல்லுதுன்னா மேஜிஸ்ட்ரேட்டே வந்து என் முன்னாடி தான் இந்த சர்ச் நடக்கணும்னு உத்தரவு பிறப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. 104 வந்து தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்கள் பொருட்கள் வந்து இம்போண்டு, அதாவது நிரந்தரமாக பறிமுதல் செய்யலாம் அப்படின்னு. 105 CRPC நெக்ஸ்ட்டு சாப்டர் 7A, அது வந்து 1993 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. மாநில அளவில் ஒரு மாநில காவல்துறைக்கு இன்னொரு மாநில காவல்துறை முறையாக உதவி செய்யாதனால அது எவ்வாறு உதவி செய்யணுன்றது வந்து இந்த சாப்டர் சொல்லி, இதில் ஒன்றும் ரொம்ப அதிகமான முக்கியத்துவம் இல்லை. ஆனால் இந்த சாப்டர்லேருந்து நிச்சயமாக கேள்வி கேட்கப்படும். அதனால் இந்த சாப்டர் நீங்கள் படிச்சுக்கிட்டு இந்த அதிகாரங்களை வந்து பயன்படுத்திக்கோங்க. காலை வணக்கம், நல்வா.